ஸோ இந்த பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி எல்லா கட்சிகளும் வந்து தேர்தல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில வேட்பாளர்கள் வந்து அவங்க தொகுதிக்கே தனியாக தேர்தல் அறிக்கை விட்டுருக்குறாங்க. எம்பி வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்களோட தொகுதிக்கான அக்கா 1825 அந்த மாதிரி 1825 தேர்தல் அறிக்கையின் தலைப்பு வந்து அக்கா 1825 1825 மத்திய அரசின் உதான் திட்டத்தின் மூலம் தேனியில் விமான நிலையம் அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். தேனிக்கு வந்து ஏர்போர்ட் தரறோம், அப்புறம் வேட்பாளர் யார் திமுக தமிழ்நாட்டு அதிமுகவிலிருந்து ராஜேந்திர பாலாஜி அவர்கள், அதிமுக இது ஒரு சவாலான எலெக்ஷன், முன்னேற்ற கழகத்தை அளிப்பதற்கு பல்வேறு சதிகள் நடக்கிறது. அந்த சதிகளை எல்லாம் முறியடித்து எடப்பாடியார் தலைமையில் அதிமுக புதுப்பு அதிமுக அடுத்து இருக்குமா இல்லையா டிபேட் போகுது, அதனாலயா? நீங்க அந்த மாதிரி இல்லைங்க, வேற இந்த மாதிரி, அதாவது ரொம்ப பிரிஞ்சு தனியா வந்து நின்றுட்டு இருக்காங்க இல்லையா. தயக்கம் உங்களுக்கு ஒட்டிக்கிச்சு நினைக்கிறேன், பிரிஞ்சு அப்படிலாம் சொல்றீங்க, நிலைமை டெண்டு மாறிக்கிட்டே இருக்கு. அதிமுக சாதகமான அலை, அதிமுக சாதகமான அலை, அதிமுக, தேமுதிக, புதிய தமிழகம், எஸ்டிபிஐ, ஆனா நிறைய கட்சி லைனா சொல்லி இவங்க எல்லாம் நம்ம பின்னாடிதான் இருக்காங்க. அதையும் அதிமுக ஒரே உதயநிதி வந்தாரு, போய் பாக்க போனோம், பேசினாரு, கலந்து போயிட்டோம் இல்லாம இன்னும் ஒரே நல்லா இருக்கு. 19ஆம் தேதி தேர்தல் வெள்ளிக்கிழமை.